என் பொண்ணு திடீர்னு பாண்டா பொம்மையை வச்சுட்டு தூங்குறா, அதை வச்சுட்டு பாலை குடிக்கிற, டிவியில பாண்டா படமா பாக்குறா, என்னடா நீ பாண்டா பொம்மையை வச்சுட்டு சுத்திட்டு இருக்கே என்னன்னு கேட்டா, எனக்கு பாண்டா ரொம்ப பிடிக்கும், எனக்கு நேர்ல பாக்கணும்ன்றா. நேர்ல தானே பாத்துட்டா போச்சு, கைய மேல தூக்கி 1 2 3 ஜம்ப் பண்ணு, பாண்டா இருக்க இடம் வந்துரும். வாஷிங்டன் டிசி ஜூல இருக்க பாண்டா ஹவுஸ்க்கு தான் வந்திருக்கோம். இங்க இருக்க பாண்டா எல்லாமே சைனால இருந்தா வந்ததா, அக்ரிமெண்ட் முடிஞ்சோடனே சைனாக்கே திருப்பி அனுப்பிடுவாங்களாம். பாண்டாக்குனே தனி ரூம் கட்டி, அதை விளையாடுறதுக்கு பால் வச்சு, அதை சாப்பிடறதுக்கு சுத்தி பேம்பு எல்லாம் வச்சிருக்காங்க. அந்த பேம்பு குச்சி அதை உடச்சு அதை சாப்பிடறத பாக்கவே ரொம்ப அழகா கியூட்டா இருந்தது. இந்த ஜூல இருக்க பாண்டாஸோட ஃபேமிலி ட்ரீயை டிஸ்பிளே பண்ணிருந்தாங்க. இங்க இருக்க பாண்டா குட்டி போட்டாலும் அந்த குட்டி வந்து சைனாக்கு தான் சொந்தமா, அது சைனாக்கே திருப்பி அனுப்பிடுவாங்களாம். ரெண்டு ரூம்க்கு நடுவில் ஓபன் இருக்கனால ரெண்டு பாண்டாவும் அங்கிட்டு இங்கிட்டு மாறி மாறி போய்க்கிறாங்க. குழந்தைங்க எல்லாருமே பாண்டாவை அவ்வளவு ஜாலியா பாத்துட்டு இருந்தாங்க. பாண்டா ரூம்குள்ள கேமரா எல்லாம் வச்சு அது என்ன பண்ணுதுன்னு மானிட்டர் பண்ணிட்டே இருக்காங்க. இப்ப இங்க இருக்க பாண்டாஸ் வந்து இந்த வருஷம் டிசம்பர் வரைக்கும் தான் இருக்குமா, சைனாக்கே திருப்பி அனுப்ப போறாங்களாம். நல்லவேளை நாங்க அதுக்குள்ளே வந்து பாத்துட்டோம். நீங்க பாண்டாவை நேர்ல பாத்துக்கீங்களா? உங்களுக்கு பாண்டாஸ் பிடிக்குமான்னு கமெண்ட்ஸ்ல போடுங்க.